பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ் அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அந்த கோல்டு பாண்ட் வந்து 7வது கட்டமாக வந்து இன்னைக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வேணுன்றவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இதை கோல்டு பாண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பட் இப்போ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கோல்டு பாண்ட்னா என்ன, இதில் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஷியாம் சுந்தர் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ கோல்டு பாண்ட் வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் வந்து பேசியிருக்கோம், பட் ஆனால் இப்போ பார்க்குறவங்களுக்கு கோல்டு பாண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு பாண்டை பற்றி சொல்லிடுங்க சார். கோல்டு பாண்டுங்கிறது ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட தங்க பத்திரங்களாக அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்தின் பேரில் அளிக்கப்படுகிறது. இதை வந்து நேரடியாக நம்ம வந்து தங்கத்தை கையில் வாங்க முடியாது. தங்க பத்திரங்கள் வாயிலாக நாம் வந்து முதலீடு செய்யலாம். இதுல குறைந்தபட்ச முதலீடாக 1 கிராம் துவங்கி நம்மளால ஆண்டு 1 கிட்டத்தட்ட 4 கிலோ என்ற அளவிற்கு தனி டபரால் முதலீடு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஓகே சார். சோ இப்ப இந்த இதுதான் வந்து கோல்டு பாண்ட் அப்படின்றீங்க. இப்ப இதை வந்து வாங்கறது அப்படின்றது யார் வேணாலும் வந்து வாங்கலாமா? இதை வந்து இல்லாட்டி இவ்வளவு இந்த பர்சன் தான், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு இவ்வளவு அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்காங்களா எப்படி சார்? அந்த மாதிரியான எந்த விதமான இது கிடையாது. முக்கியமா என்னன்னாக்கா இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்திய பிரஜை, அதாவது ஒரு என்ஆர்ஐன்னு சொல்லக்கூடியவங்க இல்லாமல், அதாவது நம்முடைய இந்திய குடிமகன்கள் யாராக இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட நபரும் சரி அல்லது ஒரு ட்ரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய வகையில அவங்களும் முதலீடு செய்யலாம். இதுல தனிநபருக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்கீமுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னாக்கா, இது முதிர்வு காலத்துல வந்து இதற்கு அந்த முதலீட்டு தொகையில் கிடைக்கக்கூடிய ஆதாய வரின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ங்கிறது முழுமையாக நீக்கப்படுகிறது. இதுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அதுல வந்து ஒரு சிறப்பு அம்சம். ரெண்டாவதாக இன்னொரு முக்கிய ஒரு இதுல ஒரு பலன் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டு 1 நாம் இன்னைக்கு என்ன இந்த தங்க பத்திரங்களுடைய விலை என்ற என்ன நிர்ணயம் செஞ்சிருக்காங்கன்னா, 1 கிராமினுடைய விலை வந்து 5000 ரூபாய் என்ற அளவுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய்க்கு முதலீடு செய்தீங்கன்னா இதுக்கு வந்து 2.5% என்ற அளவிற்கு ஆண்டு 1 வட்டி வழங்கப்படுகிறது. இது இரண்டாவதான ஒரு நல்ல ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து எத்தனை மாசத்துக்கு 1 வந்து கிரெடிட் ஆகும், இன்னொன்று வந்து நம்ம இதை வந்து எத்தனை வருஷம் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இதை எப்போ விற்கலாம் சார்? இது இதனுடைய காத்திருப்பு காலங்கிறது வந்து 8 வருடங்கள். இன்றைய முதலீடு செய்தால் 8 வருடம் கழித்து இதனுடைய முழு பயனை நம்மால் பெற முடியும். அப்போதுதான் இந்த இந்த ஆதாய வரின்னு நம்ம சொல்றோம், மூலதன ஆதாய வரி என்பது முழுமையாக விலக்கு பெற முடியும். இது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, ஆண்டு 1 பார்க்கும்போது 2 அவங்க வந்து வட்டி விகிதங்களை நமக்கு அதனுடைய பலன்களை கொடுக்குறாங்க. அதனுடைய வங்கி கணக்கு நம்ம இது இந்த துவங்கும் போதே, இந்த ரங்க பத்திரங்கள் வாங்கும் போதே நம்முடைய வங்கி கணக்கு சார்ந்த தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாக்கா 6 ஒரு முறை அதனுடைய வட்டி என்னவோ அது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ இதை நம்ம வாங்குறது அப்படின்றது எந்தெந்த இடத்துல வாங்க முடியும் சார்? ஃபுல்லாகவே ஆன்லைன்ல தான் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி வாங்கணுமா, இல்லை வந்து வேற எங்கேயும் இதுக்கான ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் இருக்கா, எப்படி சார்? இதை வாங்குவதற்கு வந்து என்னென்ன அவங்க எது பண்ணியிருக்காங்கன்னாக்கா, வங்கிகள் மூலமாக வாங்கலாம், அல்லது அருகில் இருக்கின்ற தபால் நிலையங்கள் வழியாக வாங்கலாம், அல்லது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் வாங்கலாம். அப்படியும் இல்லை என்றால் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கணக்கு இருக்கு, பங்கு சந்தையில உங்களுக்கு நீங்க அதுக்கான டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தங்க பத்திரங்கள் இது பங்கு சந்தைகள் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்கள் அதற்கான அதே அந்த தரகரிடமே நீங்கள் வந்து அதை அதற்கான ஆர்டர் கொடுத்து நீங்க வாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஓகே சார். இப்போ இதோட வருஷம் வந்து நீங்க 8 வரையும் நம்ம வச்சிருந்தா உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு. சப்போஸ் நமக்கு வந்து இப்போ பசங்களோட படிப்போ இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த பாண்டை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் இல்ல அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நம்மளால முடியுமா சார் நடுப்புற? இதுக்கு உட்பிரிவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 பிறகு நீங்க வந்து அதுல நீங்க விலகுவதற்கும் அது ஒரு மெத்தட வச்சிருக்காங்க. 5 முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வெளியில வரலாம், அது ஒரு இது. ஆனா அந்த முதலீட்டு ஆதாய வரி என்பது கிடைக்காது, மற்றபடி மற்ற அனைத்துமே உங்களுக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது ஒரு பக்கம்.
ரெண்டாவது நீங்க இதை வந்து வங்கிகள்ல அடமானம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வழி செய்திருக்காங்க. நீங்க இதை வச்சு நீங்க வந்து இப்ப நம்ம எப்படி கோல்டு ஜுவல் லோன் வாங்குறோமோ அதே மாதிரி இந்த தங்கப்பத்திரத்தின் மீதாகவும் நீங்கள் வந்து கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஓகே சார். ஸோ இப்ப நம்ம வந்து எப்ப வேணாலும் நம்ம இந்த பத்திரம் ஒரு வருஷம் கூட நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம விற்கிறது அப்படின்றது எங்க வந்து விற்கணும் சார், பேங்க்லயா இல்ல வந்து போஸ்ட் ஆபீஸ்லயா, எந்த இடத்துல நம்ம இதை வந்து விற்கணும் இல்ல எப்படின்னு சொல்லுங்க சார். இதை விற்கிறதுக்கு வந்து ரெண்டு சமாதானம். இதுல வந்து என்னென்ன விற்கிறதுங்கிறது வந்து நீங்க இரண்டாவது செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது நம்ம வந்து ரிசர்வ் வங்கியிலேயே வாங்கி ரிசர்வ் வங்கிட்டே நம்ம வந்து முதலும் போது கொடுக்கறது ஒரு வகை. இரண்டாவது நான் ரிசர்வ் வங்கி அப்ளை பண்ணும்போது இன்னைக்கு முதல் நாள் இந்த ஜனவரி 1st இந்த திட்டம் முடிவடைகிறது. இந்த திட்டத்துக்கு வழியில வாங்கும்போது ஆர்பிஐ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தங்க பத்திரமாக பிசிக்கலா வேணுமா இல்ல எனக்கு ஆன்லைன்ல வேணுமாங்கிறது நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அதன் பிரகாரம் அவங்களுக்கு உங்களுடைய யூனிட்டுகளை அலாட் செய்துருவாங்க. இதுல என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இரண்டாவது செகண்டரி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை வழியாக தான் அதை விற்க முடியும். விற்கும் போது நீங்க வந்து டிமேட் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து விற்கிறதுக்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நேரடியாக உங்களால வந்து ஆர்பிஐ கொடுக்க முடியாது. நீங்க வந்து பங்கு சந்தையில ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் அதை கன்வெர்ட் பண்ணி எல்லாமே வச்சிருக்கணும். யூனிட்ஸ்களாக மாற்றப்படும். அந்த யூனிட்ஸ் வந்து நீங்க வந்து பங்கு சந்தை வழியாக நீங்க வந்து விற்கலாம். ஓகே சார். இப்ப நம்ம வந்து இதை வாங்குறோம் இந்த கோல்டு சவரின் பாண்ட் அப்படின்னும் பொழுது இதை வந்து நம்ம குழந்தைங்க பேர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து இதுல இருக்கா சார், அப்படி வாங்கி வைக்க முடியுமா? 18 கீழே நம்ம பசங்க இருக்காங்க. ஸோ 8 இப்ப நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு 10 இல்ல 11 இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்ப நம்ம ஒரு 8 கழிச்சு இதை எடுக்கிற மாதிரி நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னா இதை வாங்க முடியுமா சார்? நிச்சயமாக வாங்கலாம். 18 குறைவான நபர்கள் மீது முதலீடு செய்யலாமாங்கிறது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு எப்படி என்ன விடையன்னு பாத்தீங்கன்னா அவங்க கார்டியன் மூலமாக, அவங்க கார்டியன் வந்து அதாவது இந்த மைனர்ஸ்க்கு வந்து எப்போதுமே வந்து கார்டியனா இருப்பாங்க, அவங்கதான் வந்து அவங்க பேர்ல வச்சு முதலீடு செய்யலாம், தப்பு கிடையாது. முதிர்வு தொகைங்கிறது நீங்க எப்போதும் மற்ற அனைத்துமே இது பேர் மட்டும் கார்டியன் பேர்ல மட்டும்தான் அது இருக்கும். நீங்க அந்த குழந்தைங்க மேலேயே நீங்க முதலீடு செய்யலாம் ஒண்ணு. ஸோ இப்போ நம்ம வந்து பசங்க பேர்ல வாங்குறது அப்படின்றது நம்ம கார்டியன் நேம் போட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம வந்து இதுக்கு வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி ஐடி ப்ரூஃப்லாம் வந்து கொடுக்கணும் சார்? இதுக்கு முக்கியமாக அடையாள அட்டையாக பார்க்கும்போது ஆதார் எண் இருக்கு இல்லையா, ஆதார் அட்டை வந்து நம்ம கொடுத்து நிச்சயமாக கேட்பாங்க. அது தவிர ஆன்லைன்ல நம்ம விண்ணப்பம் செய்யும்போது பான் கார்டு நம்பர் அவசியம் வேணும். இது ரெண்டும் தான் அவசியமாக ஒரு முக்கியமான இரண்டு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக நம்ம கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்தோம்னாக்கா அதன் பிறகு வாங்கிக்கலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி இதை வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக ஆன்லைன் ஊக்குவிப்பதற்காக ஆன்லைன் மூலமாக அனைத்து பரிவர்த்தனையும் செய்வதற்காக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 5000 அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்கன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து 4950 மட்டுமே உங்களுக்கு 50 டிஸ்கவுண்ட் பண்ணி 50 கம்மியாகவே உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுடைய விலை நிர்ணயம் செய்திருக்காங்க. இது தவிர வந்து நீங்க வாங்கும் போது முதலீடு செய்வதற்கு முன்பாக முக்கியமாக ஒரு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால் நீங்க வந்து தங்க பத்திரங்கள் பிசிக்கலா வாங்க போறீங்களா அல்லது எலக்ட்ரானிக் வடிவத்தில் வேணுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு நீங்க பூர்த்தி செய்யணும். அதாவது அடைய தங்க பத்திரமா கூட அந்த பேப்பரை வந்து நீங்க 8 அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இதே இது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நீங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து அவசியமாக டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தமா ரொம்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ டிமேட்ல பத்திரமாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம 8 கழிச்சு விற்பதற்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து அது உங்களுடைய முடிவுகளை முன்னாடியே ஒரு தீர்க்கமாக எடுத்து விட வேண்டும். நான் வந்து பேப்பரா வாங்க போறேன்னா இல்ல டிஜிட்டல்ல வாங்க போறேனா ரெண்டுத்துல என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணிட்டு முதலீடுகளை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஓகே சார். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம இப்ப வந்து இப்போ 5000 இப்ப விற்கிறாங்க இல்லையா 1 அந்த இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இப்போ இந்த 8 அந்த காலத்துல கோல்டு ரேட்டு வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வாங்கின அந்த 5000 வந்து இந்த பாண்டு வந்து கீழே இறங்குமா இல்ல வந்து நம்ம வாங்கின அதே 5000 ரேட்டுக்கு தான் நமக்கு 8 கழிச்சு கொடுப்பாங்களா எப்படி சார்? இது வந்து சந்தையினுடைய விலையை நிர்ணயம் செய்துதான் கொடுப்பாங்க. அதாவது அன்னைக்கு வந்து ஒருவேளை குறைஞ்சிருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அன்றைய கடைசி ஒரு வாரத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்து ரிசர்வ் வங்கி அறிவிக்கும். அந்த முதலீட்டு தொகை வந்து அட்பார் வித் த மார்க்கெட் பிரைஸ், அதாவது சந்தை விலையை ஒட்டி தான் காணப்படும். சந்தை விலை வந்து நாளைக்கு 7000 போகுதுன்னா 7000 மேனிக்கு கொடுப்பாங்க. சந்தை விலை 4500 வருதுன்னு சொன்னாக்க 4500 மேனிக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா தங்கம்ங்கிறது வந்து நம்ம பிசிக்கலா வாங்கினாலும் சரி
தங்க பத்திரங்களாக வாங்கினாலும் சரி அல்லது ஒரு நகையை ஆபரணமாக வாங்கினாலும் சரி அதனுடைய வேல்யூ என்பது சந்தை விலையை நிர்ணயம் செய்துதான் நம்ம வந்து எண்ணிக்கிறதுனால நம்ம வாங்க போறோம் அல்லது விற்க போறோம். ஸோ சந்தை மார்க்கெட் பிரைஸ் தான் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு அளவுகோலாக அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே சார். ஸோ பொதுவாக வந்து இப்போ லாஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சவரின் கோல்டு பாண்ட் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து முதலீடு பண்றதுக்கு ஒரு நல்ல திட்டம் தானா? இதுல வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாமா சார் இதுல? நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னாக்கா இதுல வந்து முதல்ல வந்து இதுல அரசாங்கம் நமக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு முதலீடு முதல்ல, அது வந்து கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதனால இதுக்கு அதுக்கு ஒரு சம் வெயிட்டேஜ் நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். அரசாங்கம்ங்கிறது நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் வங்கியால் அனுமதிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதனால நிச்சயமாக இதுல முதலீடுலாம் பயப்படுவதற்கான அவசியம் இல்லை. சந்தை விலையை ஒட்டி தான் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ரிசர்வ் வங்கி கொடுக்கறதுங்கிறதுனால அவங்க வந்து அதிகமாக முதலீடு பிக்சட் டெபாசிட் கிடையாது. பிக்சட் டெபாசிட் சொன்னாக்கா அதனோட வட்டி போட்டு நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து பிக்சட் டெபாசிட்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து தங்கத்தை வந்து நம்ம வந்து பிசிக்கலா வாங்குவதற்கு பதிலாக டிஜிட்டல் மோட்ல நம்ம வந்து வாங்குறோங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ கோல்டு பாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்க, அதை எப்படி வாங்கணும், குறிப்பா அதுல என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு நிறையவே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து விளக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டு பாண்ட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையில இருந்து ஜனவரி 1st வரைக்கும் நீங்க வந்து இதை வாங்குறதா இருந்தா ஆன்லைன்லயும் வாங்கலாம். ஸோ இது வந்து பேங்க்லயும் கிடைக்குது அப்படின்னு சார் நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ வேணுன்றவங்க நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பெஸ்ட் புரோக்கர் ஜிபுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ் அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு.